இப்போது நான் போதனா வைத்தியசாலை போகும்போது நான் சிங்களத்தில் கூட வீடியோக்கள் கிளங்க வெளிக்கிட்டுருக்கிறேன். அதோட என்னுடைய உண்மையான குணம் சிங்களவர்களுக்கு தெரியும். என்னோட 23 பேர் என்னோட பாட்ச்மேட்டில் படித்தவர்கள். அதில் பெரிய பிரபஞ்சமான அரசியல் புள்ளிகளுடன் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்போதோ சொன்ன உனக்கு போகாத யாழ்ப்பணம், உன்னுடைய இடம் தெற்கு, நீ வா இங்கே வேலை செய், நீ எங்களுக்கு வேணும் என்று சொன்னவர்கள் ஒவ்வொரு முறையும் கால் பண்ணி சொன்னமா இல்லையா என்று கேட்கிறேன். நான் சொன்னேன் இல்லை, எனது ஊருக்கு போனேன், என்னுடைய மக்கள் என்னை ஆதரித்தார்கள். ஒரு மருத்துவனுக்காக போக வேண்டாமென்று செய்யப்பட்ட, உலக வரலாற்றில் செய்யப்பட்ட ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் சாவகச்சேரி மக்கள் எனக்காக செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டம் மட்டும்தான். எந்த நாட்டிலையுமே இதுவரை காலம் வரலாற்றிலையுமே ஒரு மருத்துவன் எங்களுக்கு வேண்டும், ஒரு வைத்தியசாலை அதிகாரி நிர்வாக அதிகாரி எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஒரு மருத்துவர்கள் செய்த போராட்டத்தை நீங்கள் எடுத்துக்க, மக்கள் செய்த போராட்டத்தை எடுத்து காட்டினால், அதை விட தென்மராட்சி மக்களின் அழகு எங்கே இருக்குது என்று நீங்கள் பார்க்க வேண்டுமா இருந்தால், அன்று போராட்டம் முடியும் போது ஒரு குப்பை கூட இருக்கவில்லை. எனக்கு அடித்து சொன்னார்கள், அண்ணா நாங்கள் போகும்போது சகல குப்பைகள் போத்தலின் மூடிகள் கூட பொறுக்கி விட்டு போகிறோம் என்று. அப்போது தான் நான் எங்களுடைய தென்மராட்சி மக்களின் உண்மையான அன்பினை உணர்ந்தேன். அங்கே என்ன பிழை விடுகிறோம் என்றால், இனி தென்மராட்சி வடமராட்சி என்று இவர்கள் உடனடியாக வடமராட்சிக்காரர்கள் என்று சொல்லி இவரால் பிரிவார்கள். நான் யாழ்ப்பாண தமிழர் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அப்போது இவர்கள் ஓடி வருவார்கள், கிழக்கை பிரிக்கிறீர்கள் என்று. நான் திரும்பவும் சொல்லியிருக்கிறேன், நான் தமிழன், தமிழ் பேசும் மொழி அது முஸ்லீமாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், நான் எல்லாருடைய பிரதி. இப்போ நீங்கள் பார்த்தால் தெரியும், என்னுடைய ஃபேஸ்புக்கில் எனக்கு அசலாமு அலைக்கம் முரஹமுத்துல்லாத்தி புவரகாத்து என்று சொல்லவும் தெரியும். அவர்களுடைய நானாக்களையும் சாச்சாக்களையும் அவருடைய ஒரே சஃபானில் சாப்பிடவும் தெரியும். அதே மாதிரி சிங்களவர்களையும் என்னுடைய அவ்வளவு என்னுடைய அந்யோன்யமாக இருக்கிறார்கள். அங்கே தான் எங்களுடைய அரசியல்வாதிகள் ஆடிப்போகிறார்கள். அவர்களுடைய ஆட்டத்துக்குரிய காரணம் எனக்கு தெரிகிறது. சில அரசியல்வாதிகள் வந்து என்னுடன் கதைத்தார்கள், தாங்கள் என்ன செய்தாலும் அரசியல் வரக்கூடாது. நான் சொல்லிக்கொண்டேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, அடுத்த வைத்தியசாலைக்கு நான் போகும்போது முழு வைத்தியசாலையும் உங்களுடைய கட்சியால் பொருட்படுத்திக் கொண்டு பெயிண்ட் அடியுங்கள், இல்லை என்றால் நான் ஒரு செல்ஃபி எடுத்து போடுவேன், நீங்கள் கேட்டும் செய்யவில்லை என்று நான் ஒரு பகுதியாக ஒரு ஜோக்காக சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தேன். இப்போது கூட சொல்லுகிறேன், பொதுமக்கள் இன்றிலிருந்தே சிந்தியுங்கள், உங்களுக்கு ஒரு தலைமை, சாவகச்சேரிக்கோ யாழ்ப்பாணத்துக்கு ஒரு தலைமையை தீர்மானியுங்கள். படித்தவர்களாக இருக்கட்டும், படிக்காதவர்களை நீங்கள் ஒருபோதுமே சேர்க்காதீர்கள். படித்தவர்களாக இருக்கட்டும், நாணயம் உள்ளவர்களாக இருக்கட்டும், மக்கள் மத்தியிலே நல்லது செய்கின்றவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய பேரை சொல்லுங்கள், அவருடைய காரின் துறப்பை தர சொல்லுங்கள், நான் அந்த வாகன சாரதியாகவே நான் இருக்கிறேன். நான் என்னுடைய கடைசியாக யாழ்ப்பாணத்தை விட்டு போகும்போது நான் என்னுடைய மனதில் ஒரு கல்லை சுமந்து கொண்டு போகின்றேன். ஒரு என்னுடைய இதயம் ஒரு சிறியது. நான் என்ன சொல்கிறேன் என்றால், என்னை முகம் கூட தெரியாமல் இருந்தவர்கள் இப்போது கூட நான் யாழ்ப்பாணம் கேம்பஸுக்கு போகும்போது ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வந்து அண்ணா ஒரு செல்ஃபி எடுக்கவான்னு சொல்லி கேட்கின்றது. அவருடைய அன்பு ஒரு அரசியல்வாதியிடம் இல்லை என்பது தான் எனக்கு ஒரு கவலை. அரசியல்வாதிகள் வந்து ஒரு பொது இடத்தில் நின்று கதைப்பதற்குரிய மனதை வெல்வதற்குரிய கூட அவர்களுக்கு தெரியாது. இந்த நிமிடத்தில் இதில் நீங்கள் நிற்கிறவர்களாக இருக்கலாம், இதை பார்த்து கொண்டீர்களாக இருக்கலாம், அல்லது என்னுடைய ஃபேஸ்புக்கில் என்னுடைய இது தளங்களை பகிர்வர்களாக இருக்கலாம், என்னை எதிர்ப்பவர்களாக இருக்கலாம். மிக முக்கியமாக உலகத்தமிழ் வாழ் தமிழர்கள், முஸ்லீம்கள், சிங்களவர்கள், அதில் முக்கியமாக எங்களுடைய சாவகச்சேரி மக்கள் என்னுடைய நெஞ்சிலே அதில் அதை சொல்கிறது இதே துடிப்பு ஆரம்பிக்கின்ற இடத்தை சொல்லுவார்கள். ஒரு புள்ளியில் தான் ஆரம்பிக்கும், அந்த புள்ளி என்பது வந்து சாவகச்சேரி மக்கள். அந்த புள்ளியிலிருந்து ஆரம்பித்த இதய துடிப்பு தான் சகல அறைகளுக்கும் போய் ஒரு இதயம் சுருங்கி விடுகிறது. என்னுடைய இதயமானது எங்களுடைய தமிழ் முஸ்லீம் மக்களாக இருந்தால் அந்த புள்ளி எங்கே என்று நீங்கள் கேட்டுவார்கள், அது எஸ்ஏ நோட் என்று சொல்வார்கள். என்னுடைய அந்த புள்ளி வந்து சாவகச்சேரி மக்கள், அதாவது என்னுடைய இதயத்தை துடிக்க வைத்து கொண்டிருப்பவர்கள் சாவகச்சேரி மக்கள். இனிவரும் காலங்களில் ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் உங்களுக்கு தேவை, படித்தவர்களை எனக்கு காட்டுங்கள், அவர்களை நீங்கள் முன்னோக்கி வையுங்கள், நான் அவர்களை கொண்டே சிகரத்தில் வைக்கிறேன். எனக்கு பின் என்னுடைய மக்கள் இருப்பார்கள், நான் அரசியலுக்கு வரப்போவதில்லை. சாவகச்சேரிக்கு கட்டாயம் ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம், பார்லிமெண்ட் எம்பி இருக்க வேணும், அதை நீங்கள் விளங்கி கொள்ளணும் கட்டாயம். பார்லிமெண்ட்டில் போய் கதைக்காமல் நாங்கள் லேபன் கவுன்சிலையோ அல்லது வந்து மாகாண சபையிலோ கதைப்பது பிரயோசனம் இல்லை. ஆனால் லேபன் கவுன்சிலும் எங்கள் வசம் பெற வேணும், மாகாண சபையும் எங்கள் வசம் பெற வேண்டும். எங்கள் வசம் என்று சொல்வது மக்கள் வசம், என் வசம் அல்ல, மக்கள் வசம் பெற வேண்டும். பாலிமன்றில் எங்களுடைய குரல் ஒதுக்க வேண்டும். அப்படியான ஒரு நல்ல மனிதரை எனக்கு காட்டுங்கள், அவருடைய காரின் டிரைவராக நான் இருக்கிறேன். ஒரு தென்மராட்சி மகனால் ஒரு எம்பியாக மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாக இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனையை இலகுவாக கேண்டில் பண்ணியிருக்கிறார்களா?
உண்மையாலுமே சொல்வதென்றால் அரசியல் நாங்கள் அரசியல் வேண்டாம் என்று நாங்கள் ஒரு நாளுமே சொல்ல முடியாது. அரசியல் பிரதிநிதித்துவம் என்று எந்த ஒரு நாடு வந்து செய்யாமல் விடுகிற எந்த பொதுமக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை அரசியலுக்கு அனுப்பாமல் விடுகிறார்களோ, அதாவது ரீப்ரசன்ட் பண்ணாமல் விடுகிறார்களோ, அன்றே அவர்கள் அரசியலில் தோற்று போய்விடுகிறார்கள். அவர்கள் உணவு உடல் உறையுள் இல்லாமல் போகிறது என்று எங்களது அண்ணன் ரவிராஜ் வந்து மௌனிக்கப்பட்டாரோ, அன்றே சாவகச்சேரி மக்களுடைய குரல்கள் எப்போதோ நிறைக்கப்பட்டது. அது இன்று நேற்றில்லை. நான் அப்போது நான் நினைக்கிறேன், நான் ஒரு 6 ஆண்டு 5 காலப்பகுதியில் இப்படி ரவிராஜ் அண்ணன் அவர்கள் சுடப்பட்டுக்கிறார். அப்பா அப்பா எங்களுடைய அப்பா வாழ்க்கையில் அழுதை நான் கண்டதில்லை, அப்பா அழுததையே கண்டேன் நான் அன்று. இதே சாவகச்சேரி மண்ணுக்கு இன்னொரு ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் இப்போது கூட சாவகச்சேரி மக்கள் விழித்து கொள்ள வேண்டும். இனிக்கூட நீங்கள் இதிலே இருக்கின்றவர்கள் வடக்கு மாண சபைக்கு அனுப்புகிறீர்களா, இல்லது ஒரு பிரபஞ்சமான சட்டத்தினை ஒருவர் இருக்கிறார் அவர்களுக்கு பின்னால் நீங்கள் போகிறீர்களா என்பது மக்கள் தான் தீர்மானிக்கணும். குரல் வலையை நெருக்கியவர்கள் இந்த நெஞ்சையும் கிழித்தெடுப்பார்கள். அந்த நிலைமையில் இருக்கிறது, மக்கள் விழித்து கொள்ளவனும். சாவகச்சேரிக்குரிய அரசியல் பிரதிநிதித்துவம்ன்றது உங்களோட உணவு உடை உறையிலுக்கும் அடிப்படையானது. அவ்வளோதான் என்ன சொல்லக்கூடிய. எனக்கு அதற்குரிய விசாரணை முன்னெடுக்கப்படும். என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட் வயலேஷன் என்பது அதனுடைய பொதுமக்களுடைய பொதுநலம் சார்ந்த வழக்குகள் எல்லாம் போடலாம். ஆனால் அதற்குரிய நம்பிக்கையை நான் எப்போது இழந்து விட்டேன். அதனால் அது போடுவது சம்பந்தமாக நான் பரிசீலிக்கிறேன். நான் பழிவாங்கப்பட்டதாக உணரவில்லை. மக்கள் திட்டமிட்ட வகையில் ஏமாற்றப்பட்டுவது என்பதை மக்களே சொல்கிறார்கள். நான் சொல்ல தேவையில்லை. அடுத்த எலெக்ஷன் அவர்கள் அதுக்குரிய பலனை எதிர்பார்ப்பார் நினைக்கிறேன். நானொரு மக்கள் பிரதிநிதியாக வந்தால் ஒவ்வொரு மக்களிடம் கேட்டு அதில் மெஜாரிட்டி 80% என்ன சொல்கிறார் என்றே தான் நான் யோசிப்பேன். என்னுடைய அடியால் என்று ஒருத்தரை வைத்திருக்கப் போவதும் இல்லை, அவர் சொல்வதை கேட்டு நான் நடக்கப் போவதும் இல்லை. நான் ஒரு அரசியல்வாதியாக வரக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். நான் எனக்கு பிஹெச்டி செய்ய ஆசை இருக்கிறது, எனக்கு டிபிஎஸ் செய்ய ஆசை இருக்கிறது, நான் ஆல்ரெடி 2 மாஸ்டர்ஸ் செய்து விட்டு என்னுடைய கனவுகள் வேறு. அதே தான் இவர்கள் மறுபடியும் சொல்லுவார்கள், மக்கள் அழைத்தார்கள் என்ற பெயரில் இவர் லோடி வந்து விட்டார் என்று. மக்கள் அழைத்தால் என்பது வந்து சாதாரணமாக நாங்கள் சொல்வது என்றால் காலத்தின் தேவை என்று வந்தால் நல்ல ஒரு அரசியல்வாதியை நீங்கள் காட்டினால் அவருக்கு முழு ஆதரவை நான் வழங்குவேன். இவர் நல்ல அரசியல்வாதி என்று பொதுமக்கள் முழு பேரும் சொன்னால் அவருடைய கார் டிரைவர் நானாக தான் இருப்பேன். ஆனால் நான் அரசியல் ரங்குவது என்பது சாத்தியமில்லை. உண்மையாகவே சொல்வதானால் நீங்கள் என்னுடைய இதில் இருப்பவர்கள் யாராக இருக்கக்கூடும், அல்லது என்னுடைய ஃபேஸ்புக்கில் 74,000 பேராக இருக்கிறார்கள், அவருடைய கோல் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5,000 வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்கிறது, ஒரு 2,000 கோல் இருக்கிறது. திரும்ப திரும்ப ஒரு அண்ணா அவரால் 119 மிஸ் கோல் இருந்தது. அவருடைய இது மட்டும் 119 நான் நினைத்திருந்தேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஆகமெண்டு பார்த்தபோது எல்லாமே மிஸ் கால், தொடர்ந்து விழனாலும் 119 மிஸ் கால். நான் அடுத்து மன்னிப்பும் கேட்டேன், நான் எடுக்க முடியவில்லை என்று. அதே மாதிரி சாவச்சேரி மக்கள் அன்று இரவோடு இரவா தண்ணி இல்லாமல் போலீஸ்காரருடைய அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் வந்து அவர்கள் இன்னும் எனக்காக போராடினார்கள், மருத்துவத்துக்காக போராடினார்கள். அவருடைய மருத்துவ நீதி வந்து இப்போ இல்லாமல் போயிருக்கு என்று நான் நினைக்கிறேன். எனக்கு பயம் இந்த வைத்தியசாலை இப்படியே விட்டுட்டு போகும்போது மறுபடியும் சர்ஜரிகள் ஸ்டாரம்பிக்க முடியுமா. இப்போது வந்த வைத்தியர் கூட நான் கூட எனக்கு ஆர்டிஹெச்எஸ் காசு தரமாட்டேன் என்று சொல்லுகின்ற போது 669,000 என்னுடைய ஸ்கூல் நண்பர்கள் சேர்த்து வைத்திருந்தார்கள், பெயிண்ட் அடிப்போம் என்று. நீங்கள் ஏதாவது செய்ய விரும்பினால் இன்றே செய்வன் என்று சொல்வார்கள். ஆனால் இப்போது கூட இருக்கிற வைத்தியர் டாக்டர் ராஜீவ் ஏதாவது அது வந்து அந்த துடிப்பு உங்களுக்கு இருக்கணும். இது குதிரையில் இருந்து கொண்டு நாங்கள் அதை சைன் பண்ணி இதை சைன் பண்ணுகிறது, மிஸ் இது சரியான்னு கேட்டு திருப்பி அந்த கடிதத்தை அப்போ இதையும் சைன் பண்ணி வைங்கன்னு சொல்லி ஒரு கடிதங்களை செய்வதில் ஒரு பிளான் இருக்கணும். அதுதான் சொல்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும். நீங்கள் வேறொரு பாடங்கள் படித்து விட்டு, நான் ஒரு மெக்கானிக்காக படித்து விட்டு நான் வந்து விவசாயம் செய்ய முடியாது. விவசாயம் செய்வதற்கு தான் தெரியணும் வம்பு வரம்பு எப்படி கட்டணும், பாத்தி எப்படி வெட்டணும் என்று அவர்கள் தான் தெரியும். நான் நினைக்கிறேன் இவர்கள் 2021 தரப்பட்ட நீதிமன்ற கட்டளையை கூட டாக்டர் சமன் பத்ரன் அவர்கள் மீறி இருக்கிறார்கள் நினைக்கிறேன். அது சம்பந்தமாக நாங்கள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் அப்பீல் பார்த்துக்கொள்வோம். அது என்னென்றால் அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட் கிராஜுவேட் இருக்கும்போது இன்னொரு கம்யூனிட்டி மெடிசின் கிராஜுவேட்டுக்கு நீங்கள் பிரியாரிட்டி கொடுக்கக்கூடாது, ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடாது. ஆனால் என்னை தொழிற்சங்க போராட்டம் என்ற அடிப்படையில் என்னை தூக்கி, அதே எனது அடிப்படை மனித உரிமை முறல் என்னுடைய அதில் வந்து எந்த கோர்ட்ஸில் சொன்னார்களோ, சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த கோர்ட்ஸில் கூட சொல்லியிருக்கிறார்கள், தீர்ப்பில் கூட கொடுத்துருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அட்மினிஸ்ட்ரே போக முடியாது.
முடியாது என்று அவர்கள் ஜிஎம்ஓயுடன் சேர்ந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கார்கள் என்றால் ஜிஎம்ஓஏ என்பது எங்களுடைய சாவச்சீர நீதிமன்றத்தை மட்டுமல்ல இலங்கை நீதிமன்றத்தை கூட அவமதித்திருக்கிற வருகாலும் உண்டு. அது சம்பந்தமாக 25 பக்கத்தில் கடிதம் அளித்திருக்கிறேன் நான். அதை அவர்கள் திணைக்கள விசாரணையை செய்வதாக இருந்தால் இப்போதும் செய்திருப்பார்கள். வைசாலியினுடைய பிரச்சனையை கடைசியாக வைசாலியினுடைய வீட்டுக்காரர்களே மனம் விரக்தியில் கோர்ட்ஸுக்கு போவதை நிறுத்திவிட்டார்கள் என்றால் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். சுகாதாரத்துறை இவ்வளவு அலட்சியமாக இருக்கிறது என்று இதற்கு அதாவது அவர்களே தாங்கள் இனி கோர்ட்ஸுக்கு போக மாட்டோம், உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பிள்ளையின் கை போனால் பரவாயில்லை, பிள்ளை எங்களுக்கு வேணும் என்று சொல்லி போகாமல் விட்டிருக்கிறார்கள் என்றால் நீதி எங்கே இருக்கிறது, சுகாதாரம் எங்கே இருக்கிறது என்பதை. ஆனால் ஒரு முக்கியமான விடயம் ஒன்று, ஒரு பிரபஞ்சமான தனியார் துறை ஒன்றை நான் போகும்போது படம் எடுத்து வைத்திருக்கிறேன், என்னுடைய முகநூலும் அப்டேட் பண்ணுகிறேன். வளமையாக அது நிரம்பி இருக்கும், இந்த பகல் நேரங்கள் கூட நிரம்பி இருக்கும். உங்களுடைய வைத்தியசாலை வைத்தியர்கள் அங்கே போய் இருப்பார்கள். அந்த இடத்தில் ஒரு ஆட்டோக்கள் கூட இல்லை என்பது தான் எனக்கு கவலைக்குரிய விடயம். அந்தளவுக்கு வெறிச்சோடி போயிருக்கிறது. அந்த மாற்றம் சமூகத்தில் நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். நான் வென்று மக்கள் வென்று கனநூல் ஆகிறது. மக்களை தோற்கடித்திருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் கடைசியில். ஆனால் மக்களுக்குரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறேன். இப்போது மக்களுக்கு தெரியும் மட்டுமல்ல, இந்த நான் மட்டும் டாக்டர்ஸ் வேலை செய்யணும் என்ற ஒரு அடிப்படை விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன், எல்லா வைத்தியர்களை நோக்கி கை நீட்ட வேண்டாம். குறை செய்கின்ற வைத்தியர்களை நோக்கி நீங்கள் நீட்டப்படுகிற கைகள் கூட இனி அரசியல்வாதிகளால் மலிங்கடிக்கப்படும். ஒரு வைத்தியனாக என்னையே இவர் குரல் வலையை நிறுத்தியிருக்கிறார்கள் என்றால் சாதாரண பொதுமக்களாக உங்களை குரல் வலையை நிறுப்பது, சாதாரணமாக உங்களுக்கு எதிராக ஒரு போலீஸ் கேஸ் போடுவதுன்றது ஈஸி. அப்படியான அது இலகு. அப்படியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை அவர் ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் கதைத்து பொது வழியில் கதைத்து மக்களை இந்த பிரச்சனைகளை விளங்கப்படுத்தி இன்னொருவர் இங்கே வந்து செய்வாராக என்பது கேள்விக்குறி. அப்படி யாராவது செய்தால் அவருக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். எனது சார்பில் போலீஸாரிடம் நான் கேட்டுக்கொண்ட போது முதல் வழக்கு பதிய மறுத்து விட்டார்கள். ஆனால் பிறகு எனது சார்பில் வழக்கு பதிந்ததாக சொல்கிறார்கள். எனக்கு அந்த வழக்கு இலக்கங்களோடு திறப்பறவில்லை. எனக்கு இல்லாத இந்த போலீஸாரில் நம்பிக்கை இல்லை. கார் ஓடி போறதான் சும்மா ஜோக். அங்க போனால் அங்க என்னுடைய முதலாவது கோரிக்கை அவர்கள் விடுத்தார்கள், வடக்கு கிழக்கை இணைத்து பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் எனப்படுகின்ற எங்களுடைய பப்ளிக் ஃபண்ட் பண்ணப்படுகின்ற மிச்சம் 60-70 வீதம் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணப்படுகின்ற சின்ன ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் டெவலப் பண்ணுகின்ற ஒரு ப்ரொஜெக்டை எழுதுங்கள். அது ஒரு கண் துடைப்பு விஷயம். அந்த ப்ரொஜெக்ட் எழுதும் போதே எனக்கு இன்னும் ஒருவரிடம் ஓடிவிடும். ப்ரொஜெக்டை எழுதுங்கள், மக்களிடம் காசை வேண்டுவோம், தாங்களும் காசு போடுகிறோம், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஹாஸ்பிட்டல் எல்லாரையுமே கட்டி முடிக்கலாம் என்ற ஒரு ஐடியாவை நீங்களோட ப்ரொஜெக்ட் மேனேஜராக போடுகிறாருன்னு சொன்னார்கள். ப்ரொஜெக்ட் மேனேஜராக போட்டால் கூட மறுபடியும் இதே ஊழல்வாதிகளிடம் தான் அந்த காசுகள் போகும், அங்கே கணக்குகள் காட்டப்படாது, மீண்டும் எனது பேரில் தான் கரைப்படியும். அதனால் நான் அதை நிராகரித்து விட்டேன். எனக்கு நேற்று சொல்லப்பட்டது பேராதனை வைத்தியசாலையின் டிப்யூட் டைரக்டர் போஸை இன்று வந்து எடுங்கள்னு சொல்லி. இன்று நான் 4 மணியாகும் போக சான்ஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலமே சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டால் நாளைக்கு காலமே நான் போய் என்னுடைய இதை பதிவேன். ஆனால் அங்கே போய் என்னுடைய எனக்கு நடந்த அநீதிகளை எல்லாம் எழுதி கொடுப்பேன் முழுப்பதும். அவர்கள் அதற்குரிய டிபார்ட்மெண்ட் இன்குவரி அதாவது வந்து திணைக்கள விசாரணைகளை அவர்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பித்தால் நான் பேராதனை வைத்தியசாலையில் போய் என்னடால் அது இன்சப்போர்டினேஷன் என்ற ஒரு பிரச்சனை ஒன்று வரும். அதாவது உயரதிகாரிகள் கட்டளையிட்டு நான் அதை கேட்கவில்லை என்ற பிரச்சனை வரும். என்னுடைய கையில் நேற்று தான் கடிதம் வந்தது. அதே கடிதம் மாதிரி கொழும்புக்கு வர சொல்லி அதே மாதிரி கொழும்பிலிருந்து பேரதனைக்கு போக சொன்னால் அந்த கடிதத்தையும் போய் எடுப்பேன். நான் என்னிடம் தாராளமாக லீவுகள் இருக்கின்றது. குவார்ட்டர்ஸ் இன்வெஸ்டன் தான் இருக்கிறது. 3 மாதம் சட்டப்படி குவார்ட்டர்ஸ் என்னிடம் தான் இருக்கும். நீங்கள் என்னோட தாராளமாக வந்து குவார்ட்டர்ஸ் என்னிடம் சந்திக்கலாம். நான் ஜாழ்ப்பாணம் வருவேன். என்னோட இந்த நீதி சம்பந்தம் எண்ணம் வரவில்லை. ஆனால் முதலிருந்தே என்னை உருவாக்கியது பேராதனை வைத்தியசாலை தான். அதனால் அங்கே இருக்கிற டைரக்டர் டாக்டர் அர்ஜுன திலகரத்ன உட்பட டாக்டர் சந்தன விஜயசிங் உட்பட அவர்கள் பேராதனை மக்கள் என்னுடைய நீங்கள் அடித்து நான் போய் சொல்லுகிறேன் என்றால் பேராதனை ஜென்ரல் நம்மளுக்கு அடித்து டாக்டர் அர்ஜுனா எம்ஓ பிளானிங் என்று கேட்டால் மிச்சத்தை சொல்லுவார். உங்களை அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. நான் விரும்புகிறேன் அந்த கடமையை பொறுப்பேற்காவிடில் என்ன எனக்கு விஓபி அடிக்கலாம். வெக்கேஷன் ஆஃப் போஸ்ட்ன்றது என்னுடைய வேலையை இல்லாமல் பண்ணலாம். அதால் பொறுப்படுத்தி விட்டு லீவு போடுவதும் போடாதும் யாழ்ப்பாணத்தில் நான் திருப்பி நிற்பதும் அது என்னுடைய விருப்பம். அது வளமைதானே. சாதாரணமாக குற்றஞ்சாட்டப்படுவதை தான் எங்களுடைய நாட்டில் எங்களுடைய இலங்கை திருநாட்டில்
திருநாட்டில் ஒரு வழிமுறை இருக்கிறது. யார் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்களோ அவர்களை சுடுவது, அல்லது அவர்களை கொண்டே புதைப்பது, அல்லது அவர்களை சட்ட இதுக்கள் போட்டு அவருடைய வாயை அடைப்பது. மூன்றும் இந்த இதில் அந்த வாயை அடைப்பதற்குரிய நடவடிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். போகும்போது சுடலாம் அல்லது புதைக்கலாம். கொழும்பில் நடந்த சந்திப்பில் என்னுடன் சொல்லப்பட்டது, மக்களை கூட்டி வாருங்கள், மக்கள் பிரதிநிதிகள் வேண்டாம், மக்களை கூட்டி வாங்கள், நாங்கள் பொதுமக்களோடு கதைக்கின்றோம் என்பது. ஆனால் இது உங்களுக்கே தெரியும், அந்த வடக்கினுடைய ஊழலும் தெற்கினுடைய ஊழலும் ஒன்றா ஊழல்கள் ஒன்றாக சேரும்போது அங்கே நிகழ்ச்சி நிரல்கள் தயாரிக்கப்படும். அந்த நிகழ்ச்சி நிரல்கள் வந்து ஒரு 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 சினிமா பாங்கிலே அவர்கள் வருவார்கள், ரெண்டு மூன்று பேச்சை செய்வார்கள், போவார்கள். அன்று கூட ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவர் கேட்டார், தாங்கள் தயவு செய்து வைத்தியசாலையை ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நீங்கள் போய் பார்த்து விட்டு போகலாமான்று கூட. அப்போது கூட சுகாதார அமைச்சர் ஏமாற்றப்பட்டு வேறொரு பாதையால் மன்னாருக்கு கொண்டு போகப்பட்டார். அதிலிருந்து நாங்கள் விளங்குவோம், மக்களுடைய குரலை இவர்கள் கேட்பதற்கு ஒரு 15,000 20,000 மக்கள் வந்து ஒரு நாள் இரவில் ஒன்று கூடுகிறீர்கள் என்றால், ஒன்றில் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் அதை பிரதிநிதிப்படுத்த வேண்டியிருக்க வேண்டும். அதை மக்கள் நம்பினார்கள், அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள். அதற்கிறகும் ஒரு பிரதிநிதி கதைத்த போது நீங்கள் வாங்க அங்கே பார்க்கும்போது, ஆனால் அவர் கூட அதை வரவில்லை. இது திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி நிரல். சாதாரணமாக ஒரு மிக பிரபஞ்சமான இம்யூனோகுளோபின் என்ற மருந்தை கூட நாங்கள் அதாவது பொதுமக்களுக்கு ஏற்றுகின்ற மருந்தை கூட நாங்கள் சூற செய்த ஒரு அரசாங்கத்திலே இப்படியான ஒரு நிகழ்ச்சி நிரல் நடப்பதென்று சாதாரணம். அது நான் அது கோர்ட்ஸ் நடந்து கொண்டிருக்கிறபோது அதை பற்றி நான் மேலதிக கருத்து தெரிவிக்கவில்லை. ஆனால் அது அதனால்தான் அவர்களுக்கு பெயில் கிடைக்கவில்லை. அதே மாதிரி இப்போது கூட வடக்கு கிழக்கில் ஊழல்கள் வந்து மாட்டியிருக்கலாம், இவர்கள் மேலதிக. நான் கூட ஜோதித்தேன், திலீபன் அண்ணா மாதிரி நான் நல்லூரில் போய் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு இந்த பிரச்சனையை பொதுமக்களுக்கு கொண்டு போவோம் என்று கூட யோசித்தேன். அந்தளவுக்கு மன விரக்தி அடைவதற்கு வந்து இவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் பொதுமக்களையும் பாதித்திருக்கிறது. பொதுமக்கள் எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அதை அதுக்குரிய பாபம் இந்த அரசியல்வாதிகளிடம் தான் போய் சேரும். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய போகிறீர்கள்? வடக்கில் இருக்கு, வடக்கிலே மீண்டும் மாற ஐடியாவா, அல்லது கொழும்பிலே சென்னகாமல் போன்ற ஐடியாவா, அல்லது லண்டனுக்கு போக போறீர்கள் சில கதை லண்டனுக்கு போக போறீங்க, உங்களுடைய ஐடியா என்ன வேறு? அந்த சமரியை சொல்லிட்டு சொல்கிறேன்னா, நான் 2024 ஆறாம் மாதம் 14 மாதத்திலிருந்து முதல் 20 நாட்கள் வந்து என்னுடைய 20 நாட்களிலே செய்ய வைத்தியசாலைக்கு செய்ய வேண்டிய சகலத்தையும் நான் செய்துவிட்டேன். ஓபிடி டூவை மாற்றி விட்டேன், ஜினோப் சோட்டை மாற்றி விட்டேன், தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சகல வேலைகளையும் செய்துவிட்டேன். அதனுடைய அறுவடையைத்தான் இப்போ ஜென்ரேட்டர் கொண்டு வைத்து கூட இன்னும் அவர்கள் தியேட்டரை ஸ்டார்ட் பண்ணவில்லை. இன்னொரு 6 மாதம் 1 வருடத்துக்குள் இவர்கள் தியேட்டரை ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், ஒரு வெள்ளிக்கிழமை அன்று தான் அவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணினார்கள். அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, இன்னொரு 6 மாதம் அல்லது 1 வருடம் தருகிறேன், அதுக்குள் தியேட்டரை ஸ்டார்ட் பண்ணி நான் ஒரு 3 நாள் செய்ததை தங்களால் செய்யக்கூடிய மாறு. முதலாவது, ரெண்டாவது, ஜினோப் ஸ்போர்ட்டை சொன்னார்கள், 3வது மாடியிலிருந்து குவித்து விடுவார்கள் என்று. இப்போதும் கூட அதே 3வது மாடியில் தான் இருக்கிறது. அப்போ இப்போது குவித்தால் வைத்தியர் ரஜீவ் அவர்கள் பொருட்படுத்திக் கொள்வாரன்றே கேட்டுக்கொள்ளுங்கள். சில வைத்தியர்கள் சொல்லியிருந்தார்கள் ஜென்ரேட்டர் இல்லை என்று சொல்லி, தாங்கள் வந்து வேலை செய்ய முடியும். ஆனால் உண்மையான கவலை என்னென்றால், அதில் வேலை செய்த 4 வைத்தியர்களுக்கிட்ட இப்போ ரிசைன் பண்ணிட்டு நம்ம பண்ணுறதுக்குரிய கடிதங்களை கொடுத்துருக்கிறார். ஏனென்றால் இந்த ஜிஎம்ஓஏ தொழிற்சங்கங்கள் வந்து இந்த ஸ்ட்ரைக்குக்கு வாங்குவோம்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்தா, மெண்ட ப்ரெஷர் கொடுத்தால, மன அழுத்தங்கள் கொடுத்ததால் அவங்க வந்து ரிசைன் பண்ணுறது இருக்கிறார்கள். அதன் பிறகு நான் கொழும்புக்கு போய், கொழும்பின் போது நான் என்னுடைய ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர எத்தனித்தார்கள், அது இணக்கப்பாட்டுக்கு வரவில்லை. அப்போ அதன்போது எனக்கு சொன்னபடியா, தாங்கள் வடக்கு மாநிலத்துக்கு வருகிறோம், தங்களுடைய பிரச்சனைகள் மக்களிடம் சொல்ல விடுங்கள்னு சொல்லு. ஆனால் வடக்கு மாநிலத்தை இதில் சுகாதார வடக்குமான சபை அந்த கட்டிடத்தில் வந்து அவர்கள் திட்டமிட்ட ரீதியில் ஒரு பொதுமக்களையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. அதன் கூட உள்ளே அனுமதித்த ஒரு பொதுமகன் கதைக்கும் போது கூட அரெஸ்ட் பண்ணியிருந்தார்கள். அதிலேருந்தே விளங்குகிறது, இது ஒரு திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல். அதாவது வந்து அங்கே உரையாற்றியது கூட ஒரு வைத்தியர், அங்கே கதைத்தது கூட குற்றம் சாட்டப்பட்ட வைத்தியர்கள். எப்போது ஒரு விஷயத்தை குற்றம் சாட்டப்படுகிறதோ அந்த இடத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்தி விடுவோம், அப்படித்தான் சொல்லுகிறது எங்களுடைய சட்டம். அப்போது தான் அந்த சாட்சியங்கள் பாதிக்கப்படும். இப்போது முழு சாட்சியங்களும் அளிக்கப்பட்டு புதிதாக எல்லாமே எழுதி வைக்கப்பட்டிருக்கும். அதிலிருந்தே சட்டம் தோற்று போய்விட்டது. அதன் பிறகு கொழும்பு போயிட்டு வந்தது பிறகு நான் என்னுடைய நான் லீவு போட்டு போயினபடியால் நான் வந்தேன். அதில் டாக்டர் ரஜீவை வந்து நான் கதிரையிலிருந்து எழுப்பியது பிள்ளைகின்ற சம்பந்தமான கண்டனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது உண்மையான விஷயம் என்னென்றால், 16ஆம் தேதி வரைக்கும் என்னுடைய கையில் கடிதம் கிடைக்கவில்லை. இப்போ நான் ரஜீவன் சொன்னேன், நான் திருப்பி வந்து நான் போனதுக்குரிய லீவை எழுதுகிறேன், அதோட ஏற்கனவே கடிதங்கள் வந்திருந்தது, அவை கடிதங்களை மினிட் பண்ணுகிறேன், மினிட் பண்ணிவிட்டு நான் போகிறேன். ஒரு 20 நிமிடம் தாருங்கள் தான் கேட்டிருந்தேன். அது பிள்ளையாக சில ஊடகங்கள் அவரை எழுப்பிவிட்டேன்னு சொல்லி சில அரசியல்வாதிகளும் சொல்லியிருக்கிறார்கள், கதிரையில் எழுப்பினது பிள்ளை என்று. நான் எழுப்பும்போது ரஜீவர் அவர்கள் வந்து நான் எழுப்பினது பிள்ளை என்றால் எழும்பி இருக்கக்கூடாது. இதே நான் அந்த இடத்தில் இருந்திருந்தால், இன்னொருவர் இப்படி செய்திருந்தால், நான் கதிரையிலிருந்து எழும்பி இருக்க மாட்டேன்.
நான் சொல்லியிருப்பேன், இல்லை தாங்கள் சரியான கடிதம் கொடுப்பேன் வாருங்கள்னு சொல்லி. அப்போ அப்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரஜினியுடைய அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு இன்றைய காலம் கூட எனக்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார்கள், உடனடியாக குவார்ட்டர்ஸை விடுமாறு. நேற்று நீதிமன்றத்தில் கதைக்கும் போது கூட அந்த குவார்ட்டர் சம்பந்தமான இதுகளை அவர்கள் சொல்லும்போது அதுக்கு மதிப்புக்குரிய நீதிவான் அதுக்குரிய அனுமதியை அனுமதிக்கலை, என்னை வெளியேற்றுமாறு. ஆனால் அடுத்த நாளே இவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவதாக தங்களுடைய, அதாவது நீதித்துறையை அவமதித்து தாங்கள் நீதித்துறை போட்ட கட்டளைக்கு மேலாக தாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு கடிதங்களை அனுப்பியிருப்பது நீதித்துறை கூட கேள்வி உள்ளாக்கப்பட்டிருக்கிறது ஜிஎம்ஓயால். அது இதுவரை காலமே நடந்தது, நீதித்துறை வந்து கேள்விக்குள்ளாக்கப்பட்டு பல தடைகள். நீங்கள் சட்டத்தை சட்ட ரீதியாக நீதி கேள்விக்குள்ளாக்கப்படுவது வேறு, ஆனால் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுக்கு பிறகும், நான் குவார்ட்டர்ஸில் இருக்கலாம் என்று சொன்னப்பட்ட பிறகும் கூட தாங்கள் ஒரு கடிதம் ஒன்றை அடித்து தாங்கள் வைத்தியர் வெளியே போகவில்லையானால் தாங்கள் ஸ்ட்ரைக் செய்வோம் என்பது, நாங்கள் என்னதான் செய்தாலும் கொலை செய்து பார்ப்போம். அதாவது அந்த மூன்று நாள் கூட 24 நோயாளர்கள் வந்து டயாலிசிஸ் செய்வதற்கு வந்திருந்தார்கள். எல்லாரும் கிள்நொச்சி, பழை, முள்ளியவளை, மன்னார்பூர் போன்ற பகுதிகளில் வந்திருந்தார்கள். அப்போ அன்று வந்த 25 பேரில் ஒரு 15 பேர் பண வசதியை உடனடியாக செய்யக்கூடியவர்கள் என்றால் அவர்கள் ஒரு தனியார் வைத்தியசாலையில் போய் கட்டாயம் டயாலிசிஸ் செய்திருப்பார்கள். அதாவது டயாலிசிஸ் எவ்ரி அதர் டே டயாலிசிஸ்ன்றது, இன்றைக்கு டயாலிசிஸ் குருதி சுத்திரப்பு செய்தால் நாளண்டைக்கு செய்யணும், அல்லது நாளைக்கு செய்யாட்டி வித்தின் 8 hours ஒரு ஆள் செத்து போயிடுவார் கிட்னியில் வந்து கழிவுகள் தேங்கி. அப்போது எவ்ரி அதர் டயாலிசிஸ் நடக்கிற ஹாஸ்பிட்டலின் 3 நாள் நாங்கள் தொடர்ந்து ஃபுல் ஸ்ட்ரைக் பண்ணுவோமாக இருந்தால் அது சட்டம் தாண்டிய ஒரு அடிப்படை மனித உரிமை, அந்த 3 நோயாளர்களுடைய அடிப்படை மனித உரிமை உரல். ஆனால் இப்போ இங்கே எங்களுடைய இலங்கையை நாங்கள் பார்க்குறோம் என்றால் அப்படியான ஒரு விடயம் நடந்து கூட மிஸ்டர் கனகராஜ் கூட நான் அதை அறிவித்து கூட, அதை தவிர ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எல்லாமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயத்தை. ஒருவர் எழுதி தருவார், அதுக்கு பிறகு தான் ஆக்ஷன் எடுப்போம் என்பது தான் எங்களுடைய ஸ்ரீலங்காவில் இருக்கிறது. அப்படியும் இருக்க மிஸ்டர் கனகராஜிடம் நான் வாக்குமூலம் கூட கொடுத்திருந்தேன், அது சம்பந்தமான ஒரு நடவடிக்கை எடுத்ததாக நான் அறியவில்லை, எடுத்திருக்கிறாரோ தெரியவில்லை. அந்த நிலைமையில் தான் மனித உரிமைகள் கூட இருக்கிறது. என்னுடைய மருந்தை வெட்டி, என்னுடைய தண்ணியை வெட்டி, ஓட்டரை எலக்ட்ரிசிட்டியை வெட்டி, கடைசியாக என்னுடைய மருந்தை எடுக்க விடக்கூட அவர்கள் அனுமதிக்கவில்லை. வெளியே போ, இல்லாட்டில் நாங்கள் மருந்தெடுக்க விட மாட்டோம்னு சொன்னார்கள். இப்போ அது சம்பந்தமாக கூட இதுவரை மனித உரிமையிலான குழு ஒரு விசாரணைகளையும் செய்யவில்லை என்பது எனக்கு மனக்கவலை. என்றால் மனிதம் செத்து 2009 பிறகு மனிதம் செத்து இப்போது காலங்காலமாக போய்கொண்டிருக்கிறது. இதுதான் ஸ்ரீலங்காவினுடைய மனித உரிமை நிலைமை. இங்கே நாங்கள் அடிவேண்டி கழுத்தில் வெட்டோடு மனித உரிமையான குழுவும் போகும்போது அவர்கள் சொல்வார்கள் லைனில் வாங்குவோண்டு. அந்த மாதிரியான ஒரு மனித உரிமை ஆணைக்குழுவல் தான் முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் சரியான கவலையாக இருக்கிறது. கலடங்களும் பீதிகள் நடந்தது. ஆனால் சாவச்சேரி வைத்தியசாலையினுடைய இடக்கூடம் பெற்ற சம்பவம் தொடர்பான இந்த விடயங்களும் அங்கே பேசப்படவில்லை, சாவச்சேரி வைத்தியாலயம் பார்வையிடப்படவில்லை. இது தொடர்பாக என்ன சொல்றீங்க? நேற்று நான் போவதாக இருக்கவில்லை அந்த மீட்டிங்குக்கு. அது வந்து காலமை 10 மணி அப்படி நடந்தது. 11 மணி வரை என்னுடைய சுகாதார அமைச்சில் இருக்கிற அதிகாரிகள் எங்கே நிற்கிறீர்கள் வரவும் என்று சொல்லியிருந்தால் அந்த டைம் வந்து நான் போலீஸில் வந்து அந்த நடந்த இதுக்குரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருந்தபடியால் போயிருந்தேன். 11 போது நான் போகும்போது அது அவர்கள் ஏற்கனவே அவருடைய ப்ரெசன்டேஷன் முதலே தயாரிக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்கு அடிப்படையில் அவர்களுடைய ப்ரெசன்டேஷனை செய்து கொண்டிருந்தார்கள். எத்தனை வைத்தியசாலை இருக்கிறது, என்னென்ன தேவை, என்னென்ன என்று கைத்திருந்தார்கள். அதுக்கு பிறகு எங்களுடைய புகழ்பூத்த அரசியல்வாதிகள் அதிலே தங்களுடைய கருவித்தை தெரிவித்து கொண்டார்கள். அப்போது தான் அவதானித்தேன், அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் அதிலே கருத்து தெரிவித்து கொண்டிருந்தார்கள். அந்த நிகழ்ச்சி நிரல் மக்களுக்கு எதிரானதாக இருந்தது. அதாவது மக்களுடைய அபிப்பிராயம் கிட்டத்தட்ட 15-30,000 மக்கள் வந்து கடையடைப்பு போராட்டங்களை செய்து சாவச்சேரி வைத்தியசாலையை வந்து மறுபடியும் ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும் என்றவர்கள் கஷ்டப்பட்டு கதைக்கும்போது அங்கே அரசியல்வாதிகள் நான் எதிர்பார்த்தேன் அந்த விடயத்தை மக்கள் பிரதிநிதிகளாக கதைப்பார்கள். ஆனால் அது என்ன நடந்ததுன்னு சொன்னால் அங்கே கதைத்த 5-6 அரசியல்வாதிகளில் கிட்டத்தட்ட 90-95 விதமானார்கள் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை இருப்பதாகவே காட்டிக்கொள்ளவில்லை. 1-2 பேர் கதைத்தார்கள். அவர்கள் கதைத்த விடயம் கூட நிகழ்ச்சி நிரலுக்குள்ளேயே கொஞ்சம் வெட்டி பார்ப்பது போன்ற ஒரு இது மட்டும்தான் இருந்தது. அதாவது வைத்தியசாலையின் பழைய கதைகளை கதைத்தார்கள். இப்போது நடக்கிற பிரச்சனை கதைக்கவில்லை. அங்கே ஒரு பொதுமகன் எழும்பி கதைக்கும் போது அவரை அரெஸ்ட் பண்ணியதையும் நான் கண்டேன். நான் அவர்கள் வர சொன்னதால் முதலாவதாக வெளியில் நின்றேன். அதாவது நான் உள்ளுக்குள் போக விரும்பவில்லை, கதிரைகளில் கூட இருக்கவில்லை, வெளியில் நின்றேன். அதன் பிறகு ஒரு வெளியில் இருந்த கதிரையில் இருந்தேன். அதன் பிறகு நான் பார்த்தேன் அது வந்து ஒரு கண் துடைப்பு. அதில் நான் ஒரு கண் துடைப்பு நிகழ்ச்சி நிரலுக்குள்ள நான் அகப்பட்டு கூடாண்டால நான் முதலாவதாக வலிக்கிட்டு வெளியால் வந்து விட்டேன். அதன் பிறகு எனக்கு அழைப்பு வந்தது அமைச்சரும்
உங்களுடைய வழக்கமான அதிகாரிகளும் வந்து தேநீர் அறந்து இருக்கிறார்கள், உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், கிரிக்கை பெறவும் வந்து. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் சாவச்சேரி வந்துவிட்டேன், நான் இங்கே இருந்து திருப்பி வர டிலே ஆகும், அதால் வரவில்லையாண்டு. அதுக்கு பிறகு நீங்கள் அமைச்சர் மன்னாருக்கு போகிறார், நீங்கள் மன்னாரில் போய் கதைக்கிறீர்களா, உங்களுடைய பிரச்சனையை சொல்கிறீர்களா என்றால், அப்போ நான் சொன்னேன் எனக்கு அது தேவையில்லை. எனக்கு அப்படி அமைச்சர் வந்து எங்களுடைய பொதுமக்கள் சார் பிரதிநிதி என்று சொல்கிற நாங்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே சாவச்சேரி வைத்தியசாலை என்ற ஒரு வைத்தியசாலை இல்லை என்று சொன்னால் பிறகு, அப்படி பொறுத்துப்பட கதைத்தால் பிறகு, நான் தனியொரு வேணால் அதில் போய் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் வந்து அதுக்கு எனக்கு எதிராகவே திருப்பப்படும். அதனால் நான் அதில் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. இன்று எனக்கு கடிதம் வந்திருக்கிறது, நேற்று யான் திகதியிட்டு கடிதம் வந்திருக்கிறது, திரும்பவும் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் வந்திருக்கிறது, மறுபடியும் சுகாதார அமைச்சுக்கு விரவுமாறு. அதனால் இன்று நான் பயணிப்பதாக இருக்கிறேன்.